இந்தியாவின் முதல் எஸ்யூவி கூப் அதுதாங்க இந்த காரு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா டாட்டாவோட கதவு லான்ச் ஆகுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா சிட்ரான் வந்து இந்த பசால் காரை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் இந்தியாவின் முதல் எஸ்யூவி கூப் அப்படின்னு நான் சொல்றேன். வாங்க இன்னைக்கு இந்த கார்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த காரை வந்து கம்ப்ளீட்டா நம்ம சிட்டி டிராபிக்ல வந்து ஓட்டியும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டிரைவ் ரிவ்யூவுமே சேர்த்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா விடிகே சிட்ரான் அண்ட் ஜீப் ஷோரூம் தான். நமக்கு வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீப் வெஹிக்கிள் வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை சிட்ரான் வெஹிக்கிள் வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, டிஸ்பிளேல இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொக்கேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா U+ அண்ட் மேக்ஸ் அப்படின்னு மூணு வேரியண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அஞ்சு விதமான கலர் ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. டூவல் டோன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. நம்ம கூட இருக்கக்கூடியது இருக்கிறே டாப் மாடலான மேக்ஸ் டூவல் டோன் மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 799,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று NA 1.2 liter 3-cylinder பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1.2 liter 3-cylinder டர்போ பெட்ரோல் இன்ஜின். ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ சிட்ரான் பசால்ட்டுக்கு வருவோம். ஆக்சுவலாக டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது சிமிலர்லி நீங்கள் C3யை பார்க்குற மாதிரியான ஒரு டிசைனில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த காரோட அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த எஸ்யூவி கூப்போட டிசைன் வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து DRLs இருக்குது, மேலேயும் DRLs இருக்கிற மாதிரி டிசைன் இருக்காங்க. ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபாக் லாம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் வந்து க்ரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் அந்த சிட்ரானோட லோகோ ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ரியலி ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். ஸோ ஏர் டம்ப் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4352 mm லென்த் இருக்கிற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2651 mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வீல்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 16 inches. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 205/60 டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. R16 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியன்ஸ் 180 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மிரருக்கு கீழேயே வந்து உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்ஸ் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 85 degree வந்து டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 85% பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 85 degree பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ என்ட்ரி ஆகுறது எக்ஸிட் ஆகுறது மேபி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான நீட்டான அந்த கூப்கான ஒரு டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலாக ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா சன் ரூஃப் வந்து மிஸ்ஸிங். மேபி சன் ரூஃப் வந்து கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு ஆப்ஷனலாவது கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 3D எஃபெக்டிவ் டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட்ஸ் வந்து சிமிலராக வந்து அந்த சிட்ரானோட சிக்னேச்சர் டெய்லைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதான் அவங்க வந்து 3D அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சிம்பிள் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நடுவில் சிட்ரானோட பேஜிங் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல காரோட பசால்ட் அப்படிங்கிற நேமை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி தான் இருக்குது ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும். அப்படியே பூட் ஸ்பேஸுக்கு வருவோம். ஸோ இந்த காரில் பூட் ஸ்பேஸ் தான் மெயின் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 470 liter பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். காம்படிட்டரை விட மேபி கம்மியாக இருக்கலாம், பட் நல்ல பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க, கேரி பேக் ஹூக்கு. இந்த சைடு வந்து பூட்டுக்கு இந்த ஒரு LED லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்பேர் வீல் பார்த்துருவோம். ஸோ ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R15 ஸ்பேர் வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 1 inch கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேர் வீலு, அலாய் வீல்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆக்சுவலாக டெயில் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த கட்டிங் இருக்கிற இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக செடான் கார்ஸ் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கூப் எஸ்யூவி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மேலே வந்து ஷார்ப்பின் ஆண்டனாவுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரியலி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இமேஜில் பார்க்கும்போது கூட பெருசாக இம்ப்ரெசிவாக படாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது டிசைன் உண்மையிலேயே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். ஸோ காரோட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப லென்த்தியான ஒரு டேஷ்போர்டெல்லாம் வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் டக்குன்னு முடிஞ்சிடற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா இது மாதிரி டிசைன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேபின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ லெக் ரூமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேபினை முழுக்க முழுக்க கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னு தான் அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 inches இருக்கக்கூடிய இன்ஃபோடைமிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 inches இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து 7 inches இருக்குது. டிஎஃப்டி டிஸ்பிளேவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக இருக்கட்டும் ஆர்பிஎம்மாக இருக்கட்டும் ரேஞ்சாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் பகல் நேரங்களில் பார்க்குறதுக்கும். அப்படியே ஸ்டேரிங்க்கு வருவோம். ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் உட்கார்ந்தோடனே ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக அந்த பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெதர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் இதில் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காரில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ சிட்ரான் கார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்ல பெருசாக ஃபீச்சர்ஸுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஃபீச்சர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆஸ் அ ஒரு மிடில் கிளாஸ் பையர் வந்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் அந்த கார் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த காரை வந்து உருவாக்குவாங்க. அவங்க லைன் அப்ஸில் இருந்த எல்லா கார்ஸோட ப்ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 799,000 ப்ரைஸில் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபீச்சர்ஸ்க்கு வருவோம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ட்ரே வந்து இருக்குது. அது மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12 volt சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பட்டன்ஸில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும் பட்டன்ஸில் கொடுத்துருக்குறது. நிறைய டச் ஸ்க்ரீன் வந்து டச் பேட் டைப்ஸில் வந்து கொடுக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். பட் பட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே க்ளோ பாக்ஸுக்கு வருவோம். க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ கூல்டு க்ளோ பாக்ஸாக வந்து இது வந்து வடிவமைக்கலை. பட் மேபி ஃபைல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னே சொல்லுவேன். பட் பெருசாக பாட்டில்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது. ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலேயே வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குற விதம் வந்து நல்லாவே இருக்குது. இங்கே வந்து ஹாம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னு இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. ஆக்சுவல் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் சீட் இருக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேபின் வந்து ரொம்ப வெளிச்சமான ஒரு கேபினாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்ல கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கேபின் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து போகும்போது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்கும். இவங்க நீங்கள் சிட்ரான் கார் வாங்குறீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகிறதே ஃபீச்சர்ஸ் விஷயமாக தான் இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பட் ஃபீச்சர்ஸ் டே டு டே லைஃபுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த காரில் இதெல்லாம் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு எனக்கு பர்சனலாக பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சன்ரூஃப் அப்படிங்கிறது மேண்டட்ரியாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ சன்ரூஃப் இந்த காரில் வந்து கிடையாது. அதே மாதிரி ஃபோல்டபிள் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து கிடையாது. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டனும் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். அதே க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனுமே இந்த காரில் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்கு போவோம். சீட் கம்ஃபர்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்திக்க முடியும். சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து பண்ணிக்க முடியும். உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ரிக்ளைனுமே வந்து பண்ண முடியும். ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ஓகே அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களால் ஸ்டேரிங் வந்து டில்ட் வந்து பண்ண முடியும், பட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் கிடையாது. வாங்க அப்படியே ரியர் சீட்டுக்கு போவோம். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். என்னோட ஹைட் வந்து 5.8, ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது, பட் ஓகே நாட் பேட், ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கூபே டிசைனுக்குள்ளே வரும்போது ஹெட்ரூமில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இந்த காரில் வந்து மெயினாக இந்த காரில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்ன தெரியுங்களா? இந்த காரோட தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 2-step அட்ஜஸ்டபிளில் இருக்கக்கூடிய தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இப்படி ஃபுல்லாகவும் கொண்டு வந்துக்க முடியும். 1, 2, 3. ஸோ 3-step அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி உட்காரும் போது செம்ம கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி ஹெட்ரூமும் ஹெட்ரெஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரியலி சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ரெண்டு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம். ஸோ இதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நடுவுலையுமே உட்கார முடியுது, பட் ஹாம்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட்டு மூணு பேர் உட்காரனாலும் மேபி இதில் நீங்கள் கம்ஃபர்டாகவே வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரியருக்கு. இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்கும் என்னோட ஹைட் கூட இருக்கக்கூடிய என்னோட பிரதரை உட்கார வச்சு காமிச்சா உங்களுக்கு மேபி புரியும்னு நினைக்கிறேன். என் பிரதரை உட்கார வச்சு காமிக்கிறேன். ஸோ என்னோட பிரதரை நான் ஆக்சுவலாக உட்கார வச்சிருக்கேன். இவனோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோடா அவனோட ஹைட்டு? 6.2. ஹெட்ரூம் ஓகேவா? ஓகே, பட் கம்மியாக தான் இருக்குது. பட் கூபே டிசைன்னும் போது ஹெட்ரூம் வந்து கம்மியாக தான் எல்லா வண்டியிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் வந்து ஓகே அப்படின்னே சொல்லுவேன். இவனுக்கே வந்து லெக் ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு தை சப்போர்ட்டு, மேபி இவங்க தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 6.2 ஹைட் இருந்தாலுமே இந்த சீட்டில் வந்து உட்கார முடியும். ஸோ ஆக்சுவலாக இன்ஜின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்ஏ இன்ஜின், இன்னொன்று வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, நல்ல ஹெவியாக தான் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே இன்ஜினை பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே நம்ம கூட இருக்கிறது வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்குது. இதோட பவர் அண்ட் டார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக மேனுவல் பார்த்தீங்க அப்படின்னா 190 nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 115 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் 205 nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க, 115 PS வந்து கொடுத்துருக்காங்க. இதே என்ஏ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 115 nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில், 115 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பொறுத்த வரைக்கும் 82 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அது 5-speed கியர் பாக்ஸு. டர்போ போனீங்க அப்படின்னா 6-speed கியர் பாக்ஸு. ஏடி போனீங்க அப்படின்ற பட்சத்தில் 6-speed கியர் பாக்ஸில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இன்ஜின் ரூமே வந்து கம்ப்ளீட்லி ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஸோ எந்த ஒரு கேப் இல்லாத வகையில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ வாங்க இந்த டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், நம்ம காரை டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே கீ காட்டுவேன், பட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கீ வந்து காமிச்சாச்சு. இந்த பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆக்சுவலாக இது ஒரு 3-cylinder இன்ஜின். இப்போ எல்லா மேனுஃபேக்சருமே வந்து 3-cylinder தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனோட பைக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, 3-cylinder உண்டானது. ஸோ அது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. மேபி நோ இஷ்யூஸ், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஐடலில் வந்து நல்ல ரிஃபைன்மெண்ட்டு. ஸ்டேரிங்கில் எந்த இதுவுமே தெரில, கியர் லிவர்ஸ்லேயும் தெரியல, எதுவுமே இல்லை. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடலில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம ட்ரைவில் போட்டாச்சு. சீட் பெல்ட் போட்டு கிளம்புவோம். சீட் நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ சென்னையோட டிராஃபிக் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரொம்ப பீக்காக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி டிராஃபிக்கில் தான் வந்து ஓட்ட போகிறோம். இது ஹைவே ரைடு கிடையாது. ஸோ அதனால் இதோட ஃபுல் பவரை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா, ஹை ஸ்பீட் போக முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் நல்லாயிருக்கு, இந்த க்ரிப் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்குது. காலை எடுத்தவொடனே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது. ஒரு 5-6 km ஸ்பீடில் வந்து மூவ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக க்ரிப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 15 km வரைக்கும் போகுதுங்க. நான் பெருசாக ஆக்சலரேஷன் கொடுக்கல, ஒரு 15 km ஸ்பீடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரிப் ஃபங்க்ஷன் வந்து போகுது.
பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்ட் ஆகிறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் கன்வெர்ட்டரில் தெரியல, கியர் ஷிஃப்டிங் வந்து குயிக்காகவே இருக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. இன்ஜினோட நாய்ஸ் வந்து லைட்டாக கேபின்குள்ளே வந்து கேட்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறனால இது ரொம்ப இன்ஜின் அக்ரஸிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு என்னால் ஆக்சலரேஷன் கொடுக்க முடியல. பட் பெருசாக டர்போ லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்ல லீனியராக வந்து பவர் டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஹைவேஸில் ஓட்டினா இதோட ஃபுல் பவரை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப லீனியராக இருக்குது சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டும் போது. மெயினாக இந்த சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஏதாவது சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கிற ரோட்டில் விட்டு பார்ப்போம். விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் வந்து இல்லை. ஏ பில்லர் வந்து சின்ன லைட்டரான ஒரு ஏ பில்லர் தான், பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே இல்லை. நல்லா கிளியராகவே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங்கோட கேலிப்ரேஷனும் ஓகே, திருப்புறது கொள்றதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 30-40 வரும்போது நல்லா லைட்டராக தான் ஃபீல் ஆகுது. மேபி இதுக்கு மேலே போக போக தான் அந்த வெயிட் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர டிராஃபிக்கான ஒரு ஏரியா அது, அதனால் இதோட டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு வண்டி எப்படி இருக்குன்னு மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு ஹைவே டிரைவ் வேணால் இந்த வண்டியை வந்து எடுப்போம். ஸோ திருச்சி ஷோரூம் எங்கேயா கிடச்சா நம்ம ஹைவே டிரைவ் வேணால் எடுத்து பார்ப்போம். பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காராக பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை, ஏன்னா 4 மீட்டருக்கு மேலே வருது இந்த காரு. பட் ஓட்டும் போது அந்த ஃபீல் இல்லை, ஒரு பெரிய கார் ஓட்டுற ஃபீல்லாம் சுத்தமாக இல்லை. ஒரு sub-4 meter கார் ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லைட்டாக கேபின்குள்ளே அவுட்டர் நாய்ஸ் வந்து கேட்குது, மேபி இதையும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் sub-4 meter கார்ஸ் தான் வந்து சிட்டிக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட்டு இதுவுமே வந்து பெருசாக சிட்டிக்குள்ளே கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்ற அளவுக்கு இல்லை. ஈஸியாக தான் ஒவ்வொரு சின்ன சின்ன கேப்பில் வந்து போற முடியுது, நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மேடு பள்ளங்களில் ஓட்டும் போது வந்து சஸ்பென்ஷன் நம்மளை வந்து நல்லா கம்ஃபர்ட்டாகவே வச்சுக்குது. சீட்டோட குஷனிங்ஸும் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு. நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் வந்து இதோட சஸ்பென்ஷன் வந்து நம்மளை வச்சுக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் இந்த சஸ்பென்ஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத வந்து பார்க்கணும். சிட்டி ரைடிங்க்கு இந்த சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பவர் டேக்கிங் அப்போலாம் நல்ல பவர் டெலிவரிங்க, டிரான்ஸ்மிஷன் நல்லா குயிக்கராக இருக்குது. பவர் டேக் பண்ணி பார்ப்போம். பவர் டெலிவரி நல்லா இருக்குது, பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது, கான்ஃபிடண்ட்டாக திருப்பவும் முடியுது காரை. ஸோ இந்த ஸ்பீடுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிட்டி ரைடுக்கு இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஹைவே ரைடு எடுத்து பார்த்தா தான் ஹைவேயில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். எனக்கு தெரிஞ்சு சிட்டி ரைடுக்கு ஒரு கார் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்பராக ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதுவும் டர்போ பெட்ரோலோடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த கார் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் அந்த சிட்ரான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவங்களோட ப்ரௌச்சர்லேயே இதோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட என்ஏ என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 18 kilometer வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்போ பெட்ரோல் மேனுவல் போனீங்கன்னா 19.7 kilometer வந்து மைலேஜ் கொடுக்குன்றாங்க. 19 kilometer பக்கம் மைலேஜ் கொடுக்குங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வந்து 18.7 kilometer மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவே பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையிலேயே அவங்க சொன்ன மைலேஜ் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். பட் பார்ப்போம் ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்றது எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன மைலேஜ் கொடுத்துச்சு அப்படின்னா ரியலி சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிளஸ்டரில் வந்து ஆக்சுவலாக இதில் நம்ம ஓட்டுனதுக்கு இப்போதைக்கு மைலேஜ் வந்து பார்க்க முடியாது. இந்த கார் இப்போ தான் எடுத்து அப்படியே நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதில் இன்னும் அக்யூரட்டான மைலேஜ் வந்து இதில் இப்போதைக்கு காட்டலை. ஒரு சின்ன ஸ்டிச்சு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கு. சார், இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு வருவோம். இந்த காரில் பேசிக்காக உங்களுக்கு 6 airbag கொடுக்குறாங்க, ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸாக இருக்கட்டும், 4 headrester அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்டர் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸாக வந்து ஆட் ஆகிருக்கக்கூடியது. மேபி இதோட கிராஷ் டெஸ்ட்லாம் வரும்போது தான் இதோட சேஃப்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.
ஸோ ஃபைனலி இந்த காரை பற்றின என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் டே டு டே லைஃபுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சன்ரூஃப் மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவேன். க்ரூஸ் கண்ட்ரோல், சன்ரூஃப் மாதிரியான விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஸ்டார்ட் பட்டன் உட்பட. ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் எந்த வகையிலும் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லாதது உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ அதே மாதிரி இந்த காரோட மேஜர் பாசிட்டிவாக பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸிங் தான். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். 799,000 எக்ஸோரூம் காஸ்ட்னா இந்த ப்ரைஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி இதோட ஆன்ரோட் காஸ்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதோட டாப் அண்டோட காஸ்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலர்ஷிப்போட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், கர்வ் போகலாமா இல்லை இந்த மாடல் போகலாமா அப்படிங்கிறது. நம்ம டீட்டெயில் ஒரு கம்பாரிஷன் வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கர்வ் வந்து இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவங்க டர்போ பெட்ரோல்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ஏ இன்ஜின் இருக்கிறனால அவங்க இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்து இந்த காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய, அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு கூப் எஸ்யூவி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் எந்த கார் போகிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கர்வோட ப்ரைஸிங் வந்து வரலை. ஸோ வரும்போது இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசுவோம். இந்த கம்பாரிஷன், இந்த ரெண்டு காரோட கம்பாரிஷன் வேணுமா என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.